ஒரு நல்ல திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, அந்த அளவுக்கு ரிவ்யூஸ் போட்டீங்க, அவ்வளோ ரேட்டிங் கொடுத்தீங்க. ஸோ இந்த படம் ரெண்டாவது வாரம் போயிட்டுருக்கு அப்படின்னா அது காரணம் நீங்கள் தான். அதுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த கன்னித்தீவு படத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கு. நான் உண்மையிலே சில பத்திரிகையில் வந்த விமர்சனத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓ, இப்போ இப்படி தான் படம் பண்ணணும், கமர்ஷியல் கமர்ஷியல்னு 2000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறது, 2000 கோடியில் படம் பண்ணிட்டேன் அந்த வசூல் 1000 கோடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது பெருமை கிடையாது. நேச்சுரம் ஒரு பாலிவுட் ஆக்டர் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார், 1000 கோடி 2000 கோடின்னு விஷயம் கிடையாது, நல்ல கண்டென்ட் படங்கள்ல இனிமேல் தோக்க ஆரம்பிச்சிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு. ஒரு கண்டென்ட் படம், நான் எந்த படத்தையும் குறை சொல்லலை, நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் எடுக்க 100% ஆர்டிஸ்டில் வந்து டைரக்டரில் வந்து 90% வந்து கண்டென்ட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏதாச்சும் நம்ம க்ரியேட் பண்ணணும், ஏதாவது வித்தியாசமாக செய்யணும், ஒரே மாதிரி படங்கள் வந்து எடுக்கக்கூடாது, நம்ம முயற்சியில் எப்படி பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு தூரம் வந்து அத்தனை டைரக்டர் இருக்காங்க. அந்த டைரக்டர்கள்லாம் நினைக்கிறது தான் நம்மளோட கண்டென்ட் ஜெயிக்கணும்னு. அந்த கண்டென்ட்டை போய் இப்படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து விநியோகம் பண்ணி தேட்டருக்கு போய் சேர்றதுக்குள்ளேயும் பாதி கண்டென்ட் போயிடும். அது தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் அது 4 ஷோக்கு பதிலாக 1 ஷோ கொடுக்கறதுலையே ஃபஸ்ட்டு ஷோ போயிடும், ஷோ பிரேக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இப்படி தத்தளித்து வந்தால் கூடயும் அந்த கண்டென்ட்டுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு ஹீரோ வேணும், அந்த ஹீரோ பணம் கேட்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சட்டம் சர்க்கம் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சைஸில் தான் பண்ண முடியும். அப்போ அந்த சைஸில் பண்ணால் அந்த கண்டென்ட் எப்படி ஜெயிக்கும்? எல்லாருனாலையும் அட்லி ஆயிட முடியாது, எல்லாருனாலையும் சங்கர் சார் ஆயிட முடியாது. ஒரு கண்டென்ட் அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி சங்கர் சார் க்ரியேட் பண்ணுவார். நான் பார்த்த இயக்குனரில் வியந்த இயக்குனரில் அவரும் ஒருத்தர். ஒரு கண்டென்ட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனர் வந்து சங்கர் சார். அதனால தான் அவர் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ரொடியூசராக இருக்கார், சாரி டைரக்டராக இருக்கார், ப்ரொடியூசர் கூட அவர். இது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு என்னென்னா, இப்போது நான் என்னைக்கே கேட்கலாம், ஒரு நடிகராக இருக்க, படம் வாய்ப்புகள் கிடைக்கும், இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஸ்டூடியோ நைன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக பண்ணிகிட்ருக்க, எதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்க, எதுக்கு ப்ரொடியூசராக இருக்க, உன் வேலையை பார்த்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு. அப்பா சொன்ன மாதிரி தான், 80 வயசில் அவர் பேசுகிறார்ல, இந்த உணர்ச்சி என்ன சொத்து செத்து வச்சாருன்னு தெரில, ஒரு 15,000 ரூபா பக்கத்தில் உட்காந்து எழுதிட்டுருக்கார், 4 பேருக்கு நல்லா இருக்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும்னு. அது கேட்ஸாப் அவருக்கு தோணுதில்ல, வீட்டுக்குள்ளேயே பணத்தை போட்டு புட்டி வச்சுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்கா மாதிரி இந்தியா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 4 பேருக்கு கொடுத்து சந்தோஷமாக பார்க்கும்போது அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், மனசுக்கு இதாக இருக்கும், ஒரு புண்ணியத்தை சேர்த்து வைப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து நான் ஸ்டூடியோ நைன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, நான் வரிசையாக படம் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறேன். இந்த மாகா ஒன்று June 10th ரிலீஸ் பண்ணுறேன், 24 மா மனிதன் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எத்தனை படங்கள் வந்தாலும் நான் ரிலீஸ் பண்ணித்தரேன். தயவுசெய்து வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து எடுத்துக்கிட்டு சுரேஷ் அமுக்கணும், அவனை போட்டு நெருக்கணும், அவனே பஞ்சாயத்துக்குள்ளே கொண்டு வரணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. பாவம், 4 பேர் நல்லா இருந்துட்டு போகிறாங்க, நான் நல்லா இருந்தால் சத்தியமாக ஒரு 10,000 பேராச்சும் நல்லா இருப்பாங்க. புதுசாக வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் எடுப்பாங்க, அவங்களுக்குன்னு திரையரங்கல் வந்து தயவு செய்து கொடுங்க. கொடுத்தா தானே அது தெரியும், அது கதையாக எப்படி வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு போய் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஓடிடின்னு ஒரு காலம் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அத்தனை ஓடிடி பிளாட்ஃபார்ம் வருது, இந்த அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய குரூப் 2 குரூப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தப்பிச்சு குப்பிச்சு ஓடி ஓட்டிட்டு போக ஓடிடு, எப்பா சாமி இனிமேல் தேட்டர் வேணான்னு. உண்மை அதுதான், அது அப்படியே நிம்மதியாக வந்து அப்படி ஒரு கண்டென்ட்டுக்குன்னு ஒரு உண்மை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஓடிடினா கண்டென்ட், சினிமானா கமர்ஷியல். கிட்டத்தட்ட வந்து எனக்கு KGF ஹிட் ஆனதுலையோ, எனக்கு RRR ஹிட் ஆனதுலையோ, இல்லை வரக்கூடிய ஜுராசிக் பார்க்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஹிட் ஆகிறதெல்லாம் வந்து நல்ல விஷயம், திரையரங்களுக்கு வேணால் நல்ல விஷயமா இருக்கலாம். தவிர ஒரு 4 சின்ன படங்கள் எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ரீஜினல் படங்கள் ஜெயிச்சிதுன்னா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். 70% ரீஜினல் படங்கள் தான் வரணும், 30% தான் அதர் லாங்குவேஜஸ் படம் வரணும். இப்படி தான் அதர் ஸ்டேட்ஸில் இருக்குது.
நம்ம தமிழ்நாட்டில் உண்டி தான். 70% அதர் லாங்குவேஜஸ் படம், இப்போ டப்பிங் படம் வேறு ரீச் ஆகிடுச்சு பெருசாக. பேன் இண்டியான்கிறான், பேன் இண்டியா ஓடிடியில் பண்ணிக்கிற வேண்டியது தான், எதுக்கு தேட்டர் பக்கம் பேன் இண்டியா? இருக்கிறவன் வயிற்றுச்சில் வந்து நம்ம சமைக்கிறதே எவ்வளவு, எங்கிட்டு போய் நம்ம ஒன்றும் பண்ண ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ப்ராக்டிக்கலாக இங்கிலீஷ் படம் அதுக்கு சோர்ஸ் ஃபில்டு, ஹிந்தி படம் ஃபில்டு, நெக்ஸ்ட்டு தெலுங்கு படம் ஃபில்டு, நெக்ஸ்ட்டு அப்படியே தமிழில் வருவாங்க. தமிழில் பெரிய ஆளுங்க படமா, பெரிய ஆக்டர் ஆர்டிஸ்ட் படத்துக்கு எல்லாத்துக்கும் தேட்டர் கிடைக்கும், எல்லாம் முடிஞ்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேர்ட் செக்டர் 4 படம் வருது, அப்போ இந்த வாரம் ஆளுக்கு ஒன்று கொடு, அப்பாட்டுக்கு ஒரு சின்ன தேட்டரில் ஒரு ஒரு ஷோ எவ்வளோனாலும் என் கழட்ட முடியாது. தேட்டருக்காரங்களும் அவங்க நான் கிளியராக நான் சொல்கிறேன், சத்தியமாக தேட்டர் வாழணும்னா சின்ன படங்கள் வாழணும். சின்ன படங்கள் தோத்துச்சுன்னா எவனும் படம் எடுக்க மாட்டான், எல்லாம் வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. நான் இன்றைக்கி பார்த்த ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, எல்லா ஃபைனான்சரும் வந்திருக்காங்க, அது ரொம்ப பெரிய சந்தோஷம். பணத்தை கொடுத்துட்டு நெருக்காமல் கடைசி நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாமல் இப்போ வந்து உக்காந்து அதே மேடையில் வந்து உக்காந்து அவங்கள வாழ்த்துறாங்க பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், முதல்ல மாற கிடையாது மார்வாடிஸில், நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், பிகாஸ் லாட் ஆஃப் மார்வாடிஸ் ஆஸ் தேர். ஓகே, முதல்ல மாற கிடையாது. ஒரு கொரோனாக்கு அப்புறம் ஒரு முன்னாடி நல்லவங்களாக தான் இருந்தீங்க, நான் அதை சொல்லலை. இன்னும் உங்களுக்கு மனித நேயம் கூடியிருக்கு, ஹியூமானிட்டி, யூ கைஸ் பிகம் மோர் ஹியூமானிட்டி தென் பிஃபோர். ஐ ரியலி அப்ரிசியேட், ஐ வாண்ட் டு அப்ரிசியேட் யூ கைஸ். நான் ஏன்னா என்னோட நான் எப்படி ஹிந்தி பேசுவேன்னு கேட்டாங்க, ஏன்னா நான் படித்ததெல்லாம் மார்வாடி பசங்க கூட, அதனால் ஹிந்தியில் நல்லா பேசுவேன் நான். அப்போ சொல்லும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், முதலெல்லாம் பார்த்தோன்னா எங்கேயுமே வரமாட்டாங்க, மச்சா நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்மா 8 மணி 8:30 மணிக்கு. இப்போல்லாம் பார்த்தோன்னா என் கூட 11 மணிக்கு எல்லாம் என்னமாம்மா லைஃப்பில் என்ன இருக்குது 4 பேருக்கு செய்வோம் அந்த தாட்டு வந்துருச்சு. அதோட ரியாக்ஷன்லாம் மூலம் நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். ரியலி கிரேட் டு சி யூ கைஸ் இன் யுவர் ஃபியூச்சர். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா முடிஞ்சு. இந்த பாவம் 80 வயசில் எங்கள் அப்பா வந்து எதுக்கு வரணும், அவர் ரெஸ்ட் எடுக்க தெரியாது, அவருக்கு அழகாக பாம் குரோவில் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு ரெஸ்ட் எடுக்க தெரியாது. சீரியஸாக சொல்கிறேன், அவர் பாவம் இங்கே மெனக்கட்டு பேரரசு அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு ஒன்றா ஒரு வீடு கட்டி கொடுங்க, வரலாறு சொல்லும், பிரசாத் ஸ்டூடியோவில் கட்டி கொடுத்த ஒரே வீடு அவருக்குன்னு. நல்லா தானே சினிமாவுக்கு, நல்லது தானே சினிமாவுக்கு, யாராச்சும் குரல் கொடுக்கவாச்சும் ஆள் இருக்குல்ல, என்ன பிரச்சனை? அவர் பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசினேன்னா எல்லாம் அடிபட்டு போவோம். நான் ஒன்று பண்ணிட்டு வருவேன், அவர் அந்த ரைஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ரௌடை புல் பண்ணி மொத்தமாக வச்சுருவார். அதுக்கப்புறம் நம்ம நான் அப்படியே யோசிப்பே வருவேன், ஐயோ என்ன மைண்டில் எதுவுமே இருக்கார். ஏன்னா அவர் பேசும்போது என்னோட கவனம் எல்லாரோட கவனமும் அவர்கிட்ட ஈர்த்துருவார். ஸோ அதனால் அடுத்தடுத்து வரும்போது நல்ல விஷயங்கள் தான், ஏன்னா அவரே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஸோ அப்போ சினிமாவில் என்ன பேசணும், இப்போ இந்த ஆடியோ லான்ச்சை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஏன்னா ஒரு வாரம் தான் ஆச்சு, என் படம் வந்து 2வது வாரம் போயிட்டுருக்கு, அதுக்கு நடுவில் வர்றதுங்கிறது யோசிப்பாங்க, இவன் எப்படா இப்படி, நானே தான் படம் எடுத்தேன், நானே தான் வந்து நடித்தேன், நானே தான் வந்து விநியோகம் பண்ணேன். கஷ்டமான செயலுங்க, அவர் மென்டல் டென்ஷன்னா பண்ண வேணான்னு இங்கே கிடையாது, பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் நல்லது, நல்ல சினிமாவில் வந்துட்டுருக்கோம், அவ்வளோதான், என்னோடய விடாமுயற்சி தான் அவ்வளோதான். என்னோட இது அப்படி, என்னோட தாட் அப்படி, தாட் ப்ராசஸ் அப்படி, ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வரணும். ஓடிடி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தேட்டர் சைட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதுதான் என் அந்த பிளாட்ஃபார்மை நான் அங்கே ஸ்ட்ராங் ஆக்கணுன்னா. இப்போ நாங்கள் அதுதான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசிகிட்டு இருக்கோம், இந்த ரிலீஸ் பண்ண முடியாத 400 படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், இல்லை நம்மளே ஒரு ஓடிடி பண்ண போகிறோமா, இல்லை ஒரு பெரிய ஓடிடியோட டைப் பண்ண போகிறோமா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சின்ன ப்ரொடியூசர்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம், இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இப்போ படம் எடுக்க போனால் நம்பிக்கையாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் எங்கள் மைண்டில் போயிட்டுருக்கு. நாங்கள் டெய்லி அதை தான் பேசிகிட்டே இருப்போம், இதான் உண்மை. பெரிய படங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க, நான் சொல்கிறேன்ல, பெரிய படங்களுக்கு பிரச்சனை தான், பிரச்சனை இருக்காது. அதுவும் இப்போ இருக்கிற மாஸ் ஹீரோஸ்லாம் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, கமர்ஷியலாக நல்லா இருக்குது, 3 நாளில் வந்து கலெக்ட் ஆயிடுது அவங்களோட ரெவென்யூ. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு படம் கண்டென்ட்டாக நின்றுச்சுன்னா அது பாட்டுக்கு 2 மாதம் ஓடிட்டு இருக்கு அந்த படம். அப்போ 2 மாதம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ரொம்ப அந்த ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு சார். அதே மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்துடாதா அப்படிங்கிறதா எனக்கு ஆசை. அங்காடித்தோடு ஓடி இருக்கு, காதல் ஓடி இருக்கு, இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் 1-2 படங்கள் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.
யாருனாலையும் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை சம்பவம். நீங்கள் வந்து உக்காந்து நீங்கள் வந்து தேட்டருக்காரங்கள தயவு செய்து உங்களை உங்கள் கால் கையை பிடிச்சி நான் கேட்டுக்கிறேன், சின்ன பிள்ளைங்க வாங்க வாழ வைங்க, அவங்களுக்கு ஒதுக்குங்க. ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு டூ ஷோஸ் வந்து நம்ம ஒதுக்குனா தான் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா கியூபு காசு கூட வராதுங்க, போஸ்டர் காசு வராது, கியூபு காசு வராது. இன்றைக்கி 55,000 ரூபா 80,000 ரூபா தினத்தந்தியில் தினகரனில் எப்படி கட்டுவாங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. இவங்க இஷ்யூஸ் குறைச்சிட்டிங்க, அதெல்லாம் அதெல்லாம் அங்கே இது கிடையாது. 25,000 ரூபா தான் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 55,000 ரூபா. அம்மாடி ஒரு 10 நாள் போட்டோம்னா அஜ்ஜோ அம்மா அப்படின்னு என்ன பண்ண முடியும்? இவ்வளோ காஸ்டெல்லாம் வச்சு பண்ணவே முடியாது. டிவியில் போனால் அங்கேயும் ஒரு 30-40 லட்சம் ரூபா இல்லாமல் ரீச் ஆகாது. சும்மா போட்டால் பிரேக்கில் இவ்வளோ ஒரு செகண்டில் ஓடிடும். ஸோ அப்போ இதெல்லாம் கலந்து நீ 1 கோடி ரூபா ஒரு படத்தை 3 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து 1 கோடி ரூபா எடுத்து அப்போ 4 கோடி ரூபா எங்கே ரெக்கவர் ஆகும்? சினிமா மட்டும்தான் ரெக்கவர் ஆகும். அட்ஸ் அ குட் திங். ஓடிடி ஒன்று இருக்குது பிளாட்ஃபார்ம். அப்போ ஓடிடியில் ஒரு சைடு விற்கணும், சேட்டலைட் விற்கணும், எஃப்எம்எஸ் விற்கணும், ஹிந்தி ரைட்ஸ் விற்கணும், அதர் ரைட்ஸ் விற்கணும், எல்லாத்தையுமே விற்கணும். ஸோ இதற்கெல்லாம் பேசிக்காக வந்து ஒரு கண்டென்ட் ஓரியண்டட். நான் அதுதான் புது இயக்குநர்களுக்கு நான் உங்களை ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன், கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எப்படியோ கமர்ஷியலாக எடுக்கணும்னு நினச்சி கமர்ஷியல் எடுக்காதீங்க. என்ன கமர்ஷியல்னாலும் கண்டென்ட் இல்லாமல் படம் ஓடாது. இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள தற்போதைய நிலைமை. அப்படி இருந்து சினிமா தேட்டரில் ஷோஸ் கிடைக்கலனா கூடயும் ஓடிடி வாங்கிடுவான். இதுதான் உண்மை. நல்ல கண்டென்ட்டாக அமேசான் இருக்கான், நல்ல கண்டென்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கான். கண்டென்ட் ஓரியன்டுக்கு அவ்வளோ தூரம் படம் பார்க்குறாங்க, படம் பார்த்து முடித்தோடனே ஓகே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள். நான் தமிழ்நாட்டு மக்களை தான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லாதீங்க. நாங்களாம் உங்களை மகிழ்விக்கிறோங்க, சந்தோஷப்படுத்துகிறோங்க. இதனால தான் நான் பேசுறதில்லை, கொஞ்சம் எமோஷ்னலாகி நம்ம உண்மையை பேசிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர், இந்த படம் கன்னித்தீவு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு என்ன மனசு கஷ்டம் இருக்குன்னா, 4 பேர் வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ இனிமேல் ராஜன் அப்பா சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடும்போது நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வரணுங்கிறத போட்டுருங்க, வந்து ஆகணும். அவங்க வந்தால் இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு படங்களும் கிடைக்கும், இந்த மாதிரி ப்ரொமோஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பணம் கிடைக்கும். ஸோ என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தியாகராஜனுக்கு ஒன்றே ஒன்று ஒரு விஷயம் மாத்திரம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேசிக்கலாம், டைம் இருக்குல்ல, காலையில் 9 மணிக்கு வந்தோம், நைட்டு 9 மணிக்கு தான் போவோம், அதனால சீக்கிரம் பரவாயில்ல. அதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காலையில் அப்படி குட் மார்னிங் பார்ல அப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும், தியாகராஜன் அங்கிள் அப்படி ஒரு மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆனோடனே அந்த படத்தோட பிரசாந்த் பிரதரோட படத்தோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்பப்போ என்னென்னு உங்களை வந்து அப்பாவை பெற்றதுக்கு வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும் சார். ஒரு மிகச்சிறந்த மனிதர். எங்கள் அப்பா ரொம்ப உங்களை சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சில அது பல நேரங்களில். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான பொசிஷன்லாம் வந்து நான் மிஸ் பண்ணுவேன். பட் அப்படி ஒரு படத்தை தூக்கிட்டு திருப்பி ஒரு ரீமேக் அடித்து ஒரு தரமான படத்தில் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படத்தில் திருப்பி பிரசாந்த் பிரதரை கொண்டு வந்து ஊரே பேச விட்டு எல்லா ப்ரொமோஷனுக்கும் அவரை அனுப்பி திருப்பி இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கப்பா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப். பேரஸ் சார் நன்றி, விஜய் முரளி சார் நன்றி, தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி, தேங்க்யூ. Thank you.